எம்ஜிஆர் சிலை வைப்பது தொடர்பாக நகர்மன்ற கூட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் மைக் நாற்காலிகளை எடுத்து ஒருவரை நோக்கி மற்றொருவர் வீசிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி நகராட்சியின் சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தின் போது அதிமுக உறுப்பினர் ஒருவர் எழுந்து எம்ஜிஆர் சிலை அமைக்க அனுமதி வேண்டும் என்று கோரினார். அதற்கு நகர்மன்ற தலைவர் வேலுமணி பொது இடங்களில் சிலை வைக்க அனுமதி இல்லை என்று பதிலளித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினர் மைக்கை பிடுங்கி எறிந்தார். திமுக உறுப்பினர் நாற்காலியை எடுத்து வீசினார். இதனால் நகர்மன்ற கூட்டத்தில் பதற்றம் ஏற்பட்டது. அச்சமடைந்த பெண் உறுப்பினர்கள் தலைவர் அறைக்குள் ஓடி ஒளிந்தனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்திலிருந்து வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் நகராட்சி தலைவர் ஊழலில் ஈடுபடுவதாக கூறி சாலை மறியலில் இறங்கினர். நகராட்சி கூட்டத்தில் இருந்தபடியே திமுக உறுப்பினர்கள் முழக்கங்கள் எழுப்பியபடி இருந்தனர். அதிமுக திமுக உறுப்பினர்களின் நடவடிக்கையால் நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சிலையை வந்து நிறுவுவதற்கு நாங்கள் வேண்டுகோள் வைத்து நகராட்சியின் தீர்மானம் ஏற்றி அதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வைத்து கவர்மெண்ட் வந்து அனுமதி பெற்றவுடன் அண்ணாதிமுக செலவில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலை நிறுவுவதற்காக நாங்கள் அனுமதிக்கிட்டு இருந்தோம். அதை அவர் வேண்டும் என்றே புரட்சி தலைவர் சிலையை வந்து வைப்பதற்கு அனுமதி மறுத்து அது கட்சியில் ஏற்ற மறுத்து விட்டார். கேட்டால் இப்போ என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எம்ஜிஆர் சிலை முக்கியமான கேள்வி கேட்கிறார்.